இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளின் எண்ணிக்கையும் அதன் கொடூரமும் அதிகரித்து வருகிறது என்ற குற்றச்சாட்டை உறுதி செய்யும் விதமாக நடந்திருக்கிறது இந்த கோர சம்பவம். சில ஆண்டுகளுக்கு முன்பு டெல்லியில் நிர்பயா எனும் பெண் பேருந்தில் வைத்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டதை இந்தியா மட்டுமல்ல உலகமே மறந்திருக்காது. இந்த வழக்கில் பல ஆண்டு விசாரணைக்கு பிறகு குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. மேலும் ஒரு பெண் கூட இது போன்ற மனித மிருகங்களால் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நிர்பயா பெயரில் சட்டமே இயற்றப்பட்டது. ஆனால் அதற்கு எந்த பலனும் இல்லை என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் அடுத்தடுத்த சம்பவங்கள் கண்முன் சாட்சியாக நிற்கின்றன. அதன் பிறகு கடந்த ஆண்டு ஆந்திர மாநிலத்தில் பெண் மருத்துவர் ஒருவர் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு எரித்துக் கொள்ளப்பட்ட சம்பவம் இந்தியாவின் மனசாட்சியையே உலுக்கியது. இந்த வழக்கில் கைதான குற்றவாளிகள் என்கவுண்டர் மூலம் கொல்லப்பட்டனர். இந்த கொடூர சம்பவத்தின் ஈரம் கூட இன்னும் காயாத சூழலில் உத்தரப்பிரதேசத்தில் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் பெண் ஒருவர். கடந்த 14ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ஹத்ராஸ் மாவட்டத்தில் வயல்வெளியில் தன் சகோதரனுடன் கால்நடைகளுக்கு தீவனம் சேகரிக்கும் வேலையை செய்து கொண்டிருந்தார் 19 வயதான தலித் பெண் ஒருவர். சேகரித்தவற்றை வீட்டில் வைத்து விட்டு வர சகோதரன் சென்ற நேரத்தில் தனியாக சேகரிக்க தொடங்கினார் அந்த பெண். அந்த பகுதியில் சுற்றித் திரிந்த 4 பேர் கொண்ட கும்பல் பலவந்தமாக அந்த பெண்ணை கடத்தி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது. இந்த கும்பலின் கொடூர செயலை வெளியில் சொல்லிவிடாமல் இருப்பதற்காக அந்த பெண்ணின் நாக்கையும் அறுத்தனர். அதன் பிறகு சாலையோரத்தில் தூக்கி போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர். இரத்த வெள்ளத்தில் சாலையோரத்தில் கிடந்த அந்த பெண்ணை பார்த்து அதிர்ச்சியடைந்த அந்த பகுதியில் இருந்தவர்கள் அவரை மருத்துவமனையில் சேர்த்தனர். அவரது முதுகெலும்பு உடைந்து பலத்த தாக்குதலுக்கு உள்ளாக்கி உடல் மோசமாக சிதைக்கப்பட்டிருந்ததால் உயர் சிகிச்சைக்காக மாவட்ட மருத்துவமனையில் இருந்து அலிகார் நகரில் உள்ள ஜவஹர்லால் நேரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அங்கு சில நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லாததால் டெல்லி சப்தர்ஜங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கடந்த சில நாட்களாக உயிருக்கு போராடிய நிலையில் சிகிச்சை பெற்று வந்த அந்த பெண் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார். அந்த பெண் சிகிச்சையில் இருந்தபோது தன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிய மனித மிருகங்களை அடையாளம் காட்டினார். சந்தீப், அவரது மாமா ரவி மற்றும் அவர்களது நண்பர் லவ்குஷ் ஆகிய 3 பேரை அவர் அடையாளம் காட்டியிருந்தார். இதை வைத்து அவர்களை உத்தரப்பிரதேச போலீசார் கைது செய்தனர். ஹத்ராஸ் மாவட்டத்தை சேர்ந்த இவர்கள் உயர்ஜாதி வகுப்பை சார்ந்தவர்கள். இதில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சந்தீப் மற்றும் அவரது குடும்பத்தினர் தங்கள் பகுதியில் உள்ள தலித் குடும்பங்களை எப்போதும் துன்புறுத்தி வந்ததாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினர் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்கள் மீது SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டம், கூட்டு கும்பல், பாலியல் வல்லுறவு மற்றும் கொலை முயற்சி ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சந்தீப்பின் தாத்தா ஒரு சிறிய பிரச்சனைக்காக பலியான பெண்ணின் தாத்தாவை தாக்கியதற்காக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் 3 மாத சிறை தண்டனை அனுபவித்திருந்தார். இந்த பிரச்சனையின் நீச்சியாகத்தான் சந்தீப் குடும்பத்தினர் தலித் மக்கள் மீது வன்மத்துடன் நடந்து கொள்கின்றனர் என்ற குற்றச்சாட்டும் நிலவுகிறது. தலித் பெண்ணுக்கு நேர்ந்த இந்த அநீதியை கண்டித்தும் குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் காங்கிரஸ் மற்றும் பீம் அமைப்பினர் டெல்லி மருத்துவமனை முன்பு திரண்டு போராட்டம் நடத்தினர். உத்தரப்பிரதேசம் மற்றும் டெல்லியை உலுக்கியுள்ள இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து மகளிர் காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இறந்த பெண்ணின் உடலுக்கு டெல்லி மருத்துவமனை முன்பு ஏராளமானோர் திரண்டு கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். உயிரிழந்த பெண்ணின் உடல் உறவினர்களிடம் கூட ஒப்படைக்கப்படாமல் போலீஸ் முன்னிலையில் எரியூட்டப்பட்டதுதான் மிகவும் மோசமான நிகழ்வு. இந்த சம்பவம் தொடர்பாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உத்தரப்பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமடைந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஹத்ராஸில் நடந்தது மனிதாபிமானமற்ற செயல் என்று விராட் கோலி, நடிகர் அக்ஷய்குமார், நடிகை கங்கனா ரனாவத் உள்ளிட்டோரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். 19 வயது தலித் பெண்ணை கூட்டு பலாத்காரம் செய்த குற்றவாளிகளுக்கு உடனடியாக மரண தண்டனை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ட்விட்டரில் ஹேஷ்டாகுகள் ட்ரெண்ட் செய்யப்பட்டு வருகிறது.